சேனல்ல பார்க்க போறது காராமணி பயிரும் கத்திரிக்காயும் போட்டு நம்ம குழம்பு வைக்க போறோம். இந்த கப்பால ஒரு கப்பு காராமணி பயிர் நைட்டா ஊற வச்சிருந்தேன், அதை வந்து நல்லா வேக வச்சு வச்சிருக்கேன். ஒரு விசில் விட்டு வந்தா போறோம், அதை வச்சு இப்ப குழம்பு வச்சுக்கோம். இன்னும் கத்திரிக்காய் அதுக்கு தான் எண்ணெய் ஊத்திக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி கத்திரிக்காய் நல்லா வதக்கிப்போம். இன்னும் 3 கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சிருக்கேன், அது எண்ணெய் காஞ்சிடுச்சு, வதக்கி எடுத்துப்போம். இந்த அளவுக்கு வரணும்னா போதும். கத்திரிக்காய் வதக்க எண்ணெய் ஊற்றிருக்கோம், இன்னும் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். வெங்காயம் எல்லாம் வதங்க 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோம். 5 பல் பூண்டு தட்டி வச்சிருக்கேன், அதை போட்டு வெங்காயம் வதங்கிடுச்சு, 2 தக்காளி வதங்கிடுச்சு. இந்த குழம்புக்கு ரொம்ப புளி ஊற்ற கூடாது, சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி அரைச்சு வச்சிருக்க, அதை ஊற்றி இந்த தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா கொதிக்கணும், தூண்டி ஊற்றணும், நல்லா கொதிக்கணும். குழம்பு கொதி விட்டு வதக்கி வச்ச கத்திரிக்காயை போட்டுக்கணும், நல்லா கிண்டி விட்டுணும். கத்திரிக்காய் போட்டு ஒரு கொதி வந்துச்சு, வேக வச்ச காராமணி போட்டோம், கிண்டி விட்டு இந்த கொதிக்கிட்டோம். 1/2 ஸ்பூன் தேங்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி வச்சிருக்கேன், அதை ஊத்திக்கணும். குழம்பு கொதி வந்துட்டு கொஞ்சம் போது வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டுக்கணும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு, இறக்கி வச்சு போட்டு கத்திரிக்காய் காராமணி பயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.